வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு பணிவான வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக 21வது நாள் வந்துட்டு இருக்கிறோம்ங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பல சகோதரர்கள் வந்து இந்த 15 நாட்கள் கடந்து வந்துட்டாலே இந்த 20-21வது நாள்லாம் ஃப்ளாட் லைன் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதாவது உடலில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல், விந்து சக்தியை அபரிமிதமாக வீணாக்காமல் இருக்கிறவங்களுக்கு இயல்பாக ஒரு ஃப்ளாட் லைன் வந்து உடலில் உள்ள உயிராற்றலானது தன்னைத்தானே குணப்படுத்தும் பணிகளை துவங்கி இருக்கும் தருணம் இந்த 21 நாள் அப்படிங்கிறதுங்க. ஆகவே சகோதரர்களே, 48 நாள் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. மன உறுதியோடு போவோம். தொடர்ந்து நம்முடைய குருவான திருமூலரின் வழியில் அவருடைய ஒரு 2 பாடல்களை பார்த்துட்டு, மிக அருமையான குரலுங்க, அதாவது நான் பாடல் படிச்சுட்டு விளக்கம் கொடுத்துட்டே வந்துடுறேன். அதுக்கப்புறம் வீடியோவுக்கு கீழ் வந்த கேள்வி பதில்களை முதலில் பார்த்து விட்டு அதன் பிறகு இமெயிலுக்கு போயிடலாங்க. வாழ்க வளமுடன். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண். ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்விதுவாமே. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகளின் பொருளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அதாவது ஒரே பொருள் தான், ஒரே வார்த்தை தான் பல பொருள்கள் கொடுக்கும். திருமந்திரத்தை பொறுத்த வரைக்குங்க நம்முடைய திருமூலர் வந்து நந்தி நந்தின்னு பல இடங்களில் சொல்கிறது சிவனை குறித்து சொல்லுவார், சில இடங்களில் வந்து சிவன் அப்படின்ட்டே குறிப்பிட்டு சொல்லுவார். ஆகவே அவரின் உணர்வில் எதுவாக நினைத்து அவர் எழுதியிருப்பாரோ அந்த உணர்வின் பால் நம்ம மனதை வைத்து நம்ம பாடல் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணர்வை கவனிங்க, உணர்வில் தான் இறைவன் இருக்கிறாரு, நம்ம உணர்வை கவனிப்போம். நான் பலமுறை வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண். உணர்வில் தான் இருக்கார். நான் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் சாதிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தா அது எதில் சாதிக்கணும், எண்ணங்களால் மனசு ஓடிட்டே இருந்தால் அதில் பெருசாக சாதிக்க முடியாது. எல்லாருமே அம்பானி ஆகலான்னு நினைக்கல, ஆனால் எல்லோரும் ஆக முடியுமா? அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், பிரபஞ்ச சக்தி அனைத்தும் ஒத்துழைக்கணும் ஆச்சுங்களா. ஜெகவசிய, முகவசிய, ராஜவசிய, இப்போ அனைத்து வசியங்களும் கைகூடி வந்து எல்லாமே பாசிட்டிவாக மாறும்போது தானே, நம்ம ஒரு ஆளோட எஃபர்ட் இல்லைங்களா, பல பல விதமான சக்திகள் இணைஞ்சு வரும்போது அது சாதிக்க முடியும். அதுதான் ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண் ஆச்சுங்களா. உணர்வில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் உள்ள இறையாற்றலே நிறைஞ்சிருக்குது அப்படின்ட்டு முதல் வரையிலே அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அடுத்தது ஓசை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம். ஓசைனா 2 விதமாக எடுத்துக்கலாம். ஓசைனா ஒரு உயிரின் ஓசை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே வந்து ஒவ்வொரு அணுவும் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சுழன்று கொண்டே இருக்குது, அதிலிருந்து ஒரு அலை வெளிவருது இல்லைங்களா, காந்தம், அதையும் ஓசைன்னு எடுத்துக்கலாம். நம் உயிராற்றலானது சுழலும் போது வரும் அலைகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து காந்தம். நம்ம 2 கைகளுக்கு இடையில் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த காந்த சக்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓசையை எடுத்துக்கலாம். ஓசையும் ஈசனும் ஒக்கும் எங்கே வந்து ஒன்றா மாறுது அப்படின்னா உணர்வில் வந்து ஒன்றாக மாறுது. அப்போது ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர் ஆச்சுங்களா. அதாவது வந்து ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர்னா இப்போ ஒரு பிளாக் ஹோல் இருக்கும்பாங்க, கோள்களை அப்படியே உள்வாங்கிக்கும் அப்படின்னா இல்லாமல் போயிடும் ஆச்சுங்களா. ஓசை இறந்தவர் அதாவது காந்த ஆற்றல் இல்லாதவர்கள் வந்து ஈசனை தனக்குள்ளாக அது வந்து ஈசன் மறைஞ்சிரும் ஆச்சுங்களா. ஓசை அப்படிங்கிறது காந்த ஆற்றல் அப்படின்னு இருந்தால் தான், உணர்வு அப்படின்ட்டு இருந்தால் தான் அந்த இடத்துல சிவம் அப்படிங்கிறதே இருக்கும். அடுத்தது வந்துடலாங்க. ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்விது வாமே. அதனால தான் நமக்குள்ள இருக்கும் காந்த ஆற்றல்களை நம்ம ஆழ்ந்து நினச்சிட்டு இருந்தால் என்ன சொல்கிறாருங்க, சிவனாகவே நம்ம இருக்கிறது. தியானம், மெடிடேஷன் எல்லாமே அதுதான். எண்ட் ஆஃப் தி டே நம்ம கண்களை மூடி நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம் அப்படின்னாலும், நம்ம உடலை கவனிக்கிறோம் அப்படின்னாலும், எதை கவனிக்கிறோம், ஒரு அலையை, நம்முடைய காந்த அலையை தான் நம்ம கவனிக்க முடியும். இப்போ கை இருக்குது அப்படின்னா இந்த விரல், அதை நான் இன்னும் தெளிவாக விளக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க, கையை இப்படி பிடிச்சிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரே மாதிரி நீங்கள் ஒரு மணி நேரம் இப்படியே பிடிச்சிருக்க முடியும்னா முடியாது, கையை நகர்த்திக்கிட்டே இருப்பீங்க. ஏன், கைக்குள் இருக்கும் அணுக்கள் சுழண்டுட்டு இருக்குது, அதுலேருந்து காந்த அலை வருது. அதே போல் பஸ்ஸில் இருக்கிற அந்த இரும்பு கம்பியிலையும் அணுக்கள் தான், அதுவும் காந்த அலையை வெளியிட்டு கொண்டு தான் இருக்குது. அப்போ ரெண்டும் கிளாஷ் ஆகும்போது ஹீட் ஆயிரும் ஆச்சுங்களா. அந்த ஹீட்டிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம தள்ளி தள்ளி பிடிப்போம். இதுதான் நம்ம காந்தம் அப்படிங்கிறது. அதுதான் ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண். மனித உடலை பொறுத்தவரை நம்ம உணர்வில் வச்சு ஈசனையும் ஓசையும் அதாவது காந்தத்தையும் ஒன்றாக புரிந்து கொள்ள இயலும். அப்போ நம்ம சிவனிடம் நம்ம ஏதாச்சும் வேண்டுதல் வைக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம உணர்வில் ஆழ்ந்து இருக்கணும். உணர்வில் ஆழ்ந்து இருக்கிறதும் தியானமும் ஒன்று தான்.
அந்த உணர்வு எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஆகி போகும்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வந்து தியானத்தில் ஒடுக்கும்போது தான் அது முழுமையான இறைநிலை உணர்வு அப்படிங்கிறதே கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரல் போதுமான அளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு முறை படிச்சுட்டு வந்துடுறேன். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர், ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்விதுவாமே. நம்முடைய சுய உணர்வில் நம்மை நாமே ரீசார்ஜ் செய்து கொண்டு நமக்குள்ளேயே ஆழ்ந்திருக்கும் போது சிவனே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்ட்டு ஆயிருங்க. இது என்ன அவ்வளோ தமிழ் எவ்வளோ அழகு தெரியுங்களா? சிவன்கிற இருக்கிற கொம்பை எடுத்துட்டோம்னா சிவனாக மாறிடும். அவ்வளோ அழகு. நம்ம மொழியிலேயே நம்முடைய இறைவனையும் ஆன்மீகத்தையும் இணைச்சி வந்துட்டு இருக்கிற பெரும்பாலான மொழிகள் இருக்கலாம், ஆனால் தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பே இதுதான். ஒரு சில ஒரு வார்த்தையை எடுத்து பிரித்தாலே அதனுடைய பொருள் நம்ம இறைவனிடமே கொண்டு போய் சேர்த்துரும். ஆன்மீக மொழி அப்படிங்கிறதுங்க அவ்வளோ அருமையாக எழுதி உருவாக்கியிருப்பாங்க சித்தர்கள். சரி, அடுத்த பாடலுக்கு போயிடலாங்க. ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமேல் உரைகின்ற நன்மை விளைந்திடும், பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும், தாமே உலகின் தலைவனும் ஆமே. இது ரொம்ப எளிமையான குரலுங்க, ஆனால் இது விந்து ஜெயம் பயிற்சியோடு தொடர்புடைய குரல். இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். அதாவது அழிகின்ற வாயுவை நோக்கிடில், ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில். திருமந்திரத்தில் வந்த வாயு வாயுன்னு குறிப்பிடுறது எல்லாமே பிராணன். பிராணன் அப்படிங்கிறத வந்து நம்முடைய உயிராற்றலை தான் திருமந்திரத்தில் அப்படி சொல்கிறது ஆச்சுங்களா. வாயுனா காற்று அப்படின்னா உயிராற்றல் அப்படிங்கிறது உடலில் காற்று வாயுங்கிற ஃபார்மில் தான் இருக்கும் ஆச்சுங்களா. உயிராற்றல் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கையில் வாட்டர் கேன் இருக்குது, இந்த வாட்டர் கேன் தூக்கும் போது இந்த நம்முடைய உடலில் இருக்கிற எனர்ஜியெல்லாம் கை கொண்டு வர முடியும் ஆச்சுங்களா. இப்போது ஒரு சிலர் பார்ப்பாங்க, இந்த கராத்தே கும்ஃபு பண்ணுறவங்க உடலில் உள்ள அனைத்து ஆற்றலையும் இந்த கைகளுக்குள்ளே கொண்டு வந்து வெட்டுவாங்க ஆச்சுங்களா. ஏன்னா உயிர் அப்படிங்கிறது, ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம உடலின் குறிப்பிட்ட பாகத்துக்கு நகர்த்தி கொள்ள முடியும். அதனால தான் நம்முடைய உயிராற்றலை வந்து காற்றோடு இணைச்சி வந்து திருமூலர் சொல்லியிருப்பார், ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமேல் உரைகின்ற நன்மை விளைந்திடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேச்சரி முத்திரை செஞ்சு நம்ம மேலெண்ணத்தில் நாவினை மடித்து வைத்து அந்த அழிஞ்சு போகிற வாயுவை, உயிராற்றல் என்ன உடலில் எப்படி இருக்கும், ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலில் கன்வெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். கண்கள் மூலமாக, காது மூலமாக, பேசுறது மூலமாக, சுவைக்கிறது மூலமாக முதல் கொண்டு நம்முடைய உயிராற்றலானது தன்னைத்தானே சுழல்வதால் காந்த ஆற்றல் மூலமாக வீணாயிட்டே இருக்கும். அதைத்தான் சொல்கிறாரு, ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில், இந்த வாயு வந்து அழிஞ்சிட்டு தான் இருக்குது, அப்படி அழிஞ்சிட்டு இருக்கிற வாயுவை நாமேல் உரைகின்ற நன்மை அளித்திடும். நாமேல் உரைகின்ற மாதிரி பண்ணினால் கேச்சரி முத்திரை செய்து நம்முடைய விந்துஜெயம் பயிற்சியாக மாற்றி நம்முடைய உயிராற்றலை அப்படியே எடுத்து நாமேல் உரைகின்ற படிக்கு மாற்றினால் நன்மை விளைந்திடும், பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும். பூமேல் உரைகின்ற போதகம் வந்துடுன்னா பூமி பூ உலகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால் ஏன்னா நான் விளக்கம் கொடுத்து கொடுத்து வந்தது உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. பூமேல் அப்படிங்கன்னா பூ உலகத்தின் மேல் உரைகின்ற போதகம் செய்கிறார் அப்படின்னா, போதகர்கள் அப்படின்னாங்கன்னா அது ஒரு ஆசிரியர் தன்மை. நம்முடைய போதகர்கள் சிவனுடைய திருமந்திர போதகர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. போதகம் வந்துடும் அப்படின்னா ஒரு ஆசிரியராக மாற முடியும். அதாவது நம்ம அழிஞ்சிட்டு இருக்கிற அந்த உயிராற்றலை, பிராணனை நம்ம விந்துஜெயம் பயிற்சியாக நம்முடைய மேலெண்ணத்தில் நாமேல் உரைகின்ற படிக்கு மாற்றும் பொழுது பூமேல் உரைகின்ற போதகம் வந்துடும், ஒரு ஆசிரியர் ஆவதற்கான தகுதி கிடச்சிரும். அப்புறம் தாமே உலகின் தலைவனும் ஆமே, அதில் நல்லா ஆழ்ந்து போக 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 தாமே உலகின் தலைவனும் ஆமே. இது புரிஞ்சுக்கணும். நம்ம போயிட்டு கோடி பேருக்கு தலைவராக மாறிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம வந்து இப்போ நான் சொல்லிட்டுங்களா, இப்போ பிரகாஷ்னு ஒரு மனிதன் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டுருக்கிற இதே உலகத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்களா? கிடையாது. என்னுடைய உலகத்தில் தாமே உலகின் தலைவரும் ஆயிருன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உலகத்தில் நானே தலைவனாக மாறிடுவேன். எனக்கு நானே தலைவன், எனக்கு ஒரு நடிகன் தலைவனாக இருக்கோங்கிறது இல்லை ஆச்சுங்களா. எனக்கு வந்து ஒரு அரசியல்வாதி வந்து தலைவராக இருக்கோன்ட்டு இல்லை, ஒரு ஆன்மீக குருக்கள் தலைவராக இருக்கோன்ட்டு இல்லை. தாமே உலகின், நம்முடைய உலகுக்கு நம்மளே தலைவர், நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். யாருக்கும் யாமாருக்கும் குடியலும் நமனே அஞ்சோங்கிற மாதிரி அந்த உயிராற்றலை வந்து நமக்குள்ளே நம்ம சேர்த்துக்கொள்ளும், வீணாக்காமல் அழிஞ்சிட்டு இருக்கிற உயிராற்றலை வீணாக்காமல் நமக்குள்ளே வச்சுக்கிற அந்த விந்துஜய பயிற்சியெல்லாம் செய்யறதுக்கான திறமையும் சக்தியும் வாய்ப்பும் அமைஞ்சிட்டா
நாமளே இந்த உலகத்தின் தலைவராக மாறிடுவோம் அப்படின்ட்டு. நம்முடைய உலகத்துக்கு நம்ம தலைவராக மாறிடுவோம். நம்ம வந்து இந்த நடிகர் ஃபாலோ பண்ணுற அது இதுன்றலாம் இருக்காது. நமக்கான ஒரு ஐடென்டிட்டி, நமக்கு நம்மளே தலைவர் அப்படிங்கிற வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. போதுமான அளவு விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா கீழே வீடியோ கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. இல்லை என்றால் celibacy@gmail.com ஒரு சின்ன மெயில் தட்டி விடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்த்துடலாங்க. வளமுடன் சகோதரர்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எந்த ரிவ்யூஸும் பண்ணாமல் அப்படியே ஃப்ளாட்டாக படிச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேனுங்க, யாரேனும் சகோதரர்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டால் நான் வந்து பிளாக் பண்ணிடுவேன்னு பணிவோடு சொல்லிக்கிறேன். அவங்ககிட்ட பதில் அளித்து நேரத்தை வீணாக்க முடியாது. இன்னொன்று, பிளாக் பண்ணுறதோடு இல்லாமல் திரும்பவும் நீங்கள் எந்த கமெண்ட்டும் பண்ண முடியாத அளவுக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனால் வந்து பல சகோதரர்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த ட்ரிக்கிள் மைண்டட் பீப்புள்ஸ்கிட்ட போய் சிக்கிட்டு சீரழியிற நிலைமையிலும் தப்பிச்சுக்கலாம். அதுக்காகத்தானுங்க வாழ்க வளமுடன். இமெயில் அனுப்புகிறதும் அப்படித்தான். நெகட்டிவாக மெயில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிளாக்கோ அல்லது ஸ்பேமோ தான் போட்டு விட வேண்டியதாக இருக்கும். அதற்கு பதில் அளிச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கூட நேரம் இல்லை ஆச்சுங்களா. அதுக்கு நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்க வளமுடன். சரி, இப்போ கேள்வி பதிலுக்கு போயிடலாம். நான் தொடர்ந்து செலிபஸை பார்த்து வருகிறேன். நோஃபேப் சேலஞ்ச் கடைபிடித்து வருகிறேன். இன்று எனக்கு 30வது நாள். சின்ன சந்தேகம், சாலையில் செல்லும் பொழுது பெண்களை பார்த்து சிரிப்பது வழக்கமாக இருந்தது. நோஃபேப் சேலஞ்ச் கடைபிடிக்கும் போது பெண்களை பார்க்கலாமா, பார்த்து ரசிக்கலாம், தவறு பார்த்து ரசிக்கலாமா, தவறு என்றால் அதை எவ்வாறு மாற்றுவது, விளக்கம் தாருங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து இனப்பெருக்கம் மற்றும் வாரிசை உருவாக்குவது அது மட்டும்தான் லட்சியம் அப்படின்னா, நீங்கள் அதுவுமே ரோட்டில் போகிற வர பெண்களை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அல்லது அவங்கள பார்த்து இது எதுக்குன்னு தெரியல. இப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்கள் வந்து அவ்வளோ வீக்காக இருக்கக்கூடாது, புரிஞ்சுதுங்களா. ஆண்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பெண்கள் தான் ஆண்களை பார்க்கணும், புரிஞ்சுதுங்களா. அந்த அளவுக்கு நம்ம காந்த சக்தியை அதிகப்படுத்திட்டு வரணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு நமக்கு வெக்கமாக இல்லை, அதை புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. அது வந்து ஒரு, இப்போது நான் பல முறை பார்த்துருக்குறேன், ஒரு பெண் போயிட்டு இருக்கும்போது அதையே ஒரு பையன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறான்னா, அதை பார்க்குற 3வது மனிதன் அந்த பையனை கேவலமாக தான் பார்க்குறாங்க, நல்ல நிலையில் பார்க்குறது. ஏன்னா இது இப்போது ஒரு எப்படி ஒரு பெண் நாய் போகிறது ஆண் நாய் வாழாட்டிட்டு புறகலப்புது அந்த மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. மிருகங்கள்னு தான் நம்ம வந்திருக்கோம், ஒரு பரிணாம வளர்ச்சியில் தான் வந்திருக்கோம். பரிணாம வளர்ச்சியில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அப்போ இது மிருகங்களின் குணம் நம்மக்கிட்ட ஒட்டிட்டு தான் இருக்கும். அதுலேருந்து எப்படி மாறிக்கிறது அப்படின்னா, உயர் குணங்களை நம்ம சேர்த்திக்கணும் ஆச்சுங்களா. யாருமே எதுவுமே சொல்லி கொடுக்கல, நான் எப்படியோ இருக்கிறேன்னா மிருக குணத்தில் தான் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, பெண்கள் பின்னாடி நீங்கள் போகிறது ரொம்ப கேவலம், அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் நீங்கள் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், முதல் நம்மளை நம்ம விரும்பணும், நம்மக்கிட்ட இருக்கிற உயிராட்டில் நம்ம லவ் பண்ணணும், நம்ம சக்தி நம்ம பெருகிக்கணும். அப்படி இருக்கும்போது சூழலும் வாய்ப்பும் தானாக அமைஞ்சு வரும். அப்போ தான் ஒரு, அதாவது ஒரு மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் வரும் ஆச்சுங்களா. தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் சுயமுயற்சி, மேலும் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து வேறு எந்த ஒரு லட்சியமோ குறிக்கோளோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இது நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கோங்க. அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க, எவ்வளவோ நல்லது கெட்டது பார்த்துருப்பாங்க உங்களுக்காக. அவங்களுக்கு உண்மையாக வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை எடுத்துக்கோங்க சரிங்களா. பார்க்கும் பெண்களை அம்மாவாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையை தவிர்த்து அனைத்து பெண்களையும் தாயாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். எல்லா பெண்களுமே நம்மளுடைய தாயாக பார்க்கறக்கு ஆரம்பிக்கிற மனநிலை அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ அது வேணும், புரிஞ்சுதுங்களா. ஆண்கள் வந்து பெண்களை பார்க்குறது எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா, கழுத்தில் தாலி இருக்கான்ட்டு கழுத்தை பார்த்துட்டு அப்புறம் அதோட அப்படி அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டடாக இருந்துச்சு. இப்போ தாலி இருக்கான்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறத சீரழிஞ்சிட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் அது சீரழிஞ்சிட்டு போகிறதுனால வீக் ஆகிறது ஆண்கள் தான், நம்ம தான் உயிராற்றலை வீணாக்கிக்கிறோம். அதனால என்னாகுது, நம்ம வாழ்க்கை தான் சீரழியுது. ஆகவே நம் முன்னோர்கள் குறித்து வச்ச விஷயங்கள்லாம் நல்ல விஷயம், நம்ம எனர்ஜி வீணாக்காமல் இருக்கிறதுக்காக. ஆகவே இந்த மாதிரி பார்க்காதீங்க, அதுக்கு பழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பழக்கமாக மாறிடும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பழக்கமாக மாறினதை மாற்றுப்பிரயோகம் வேறு ஏதாச்சும் ஒரு பழக்கத்தின் மூலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது தேவையில்லாத விஷயம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கிறிஸ்டியான சகோதரர் வந்து, சார் நான் எனக்கு வந்து வயது 24, நான் உங்களுடைய வீடியோ பார்த்து 52 நாள் கடந்து வந்துள்ளேன். இருந்தாலும் நைட் ஃபால் எனக்கு 30 நாள் ஒரு முறையும், மீண்டும் 45 நாள் ஒரு முறையும், மீண்டும் 52வது நாள் ஒரு முறையும் நைட் ஃபால் வந்துள்ளது. எனக்கு
மனக்குடைச்சல் ஏற்பட்டு இருக்கின்றது, இதை பற்றி தகவல் கூறுங்கள் ப்ளீஸ். வாழ்க வளமுடன். அடுத்தது அதுக்கு பதில் வந்து மூத்தி சகோதரர் போட்டிருக்காரு, இது மாதிரியான பழைய எண்ணங்கள் உங்கள் மனதில் இருப்பதனால் ஏற்படுகிறது, இந்த பழைய பதிவுகளை மனதிலிருந்து நீக்கம் செய்யுங்கள். நீங்கள் நீக்கம் செய்யும் போது இது மாதிரியான நைட் ஃபால் இருக்காது. வாழ்க வளமுடன் சகோதரரே. அது வந்து பழக்க தோஷம்தான் சகோதரர் சொன்னாப்பிள்ளைங்க. நம்ம வந்து உடலே வந்து ஒரு இனப்பெருக்கத்தின் வெளிப்பாடு தானே இல்லைங்களா? ஆண் தாய் தந்தையரின் இனப்பெருக்கத்தின் வெளிப்பாடு தான் நம்ம. ஆகவே அது வந்து ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம வந்து அழிச்சு உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வர முடியுமா அப்படின்னா, அதுக்கு நம்முடைய உடலில் நம்ம இம்யூனிட்டி கிரியேட் பண்ணால் தான் முடியுமே. இப்போ நீங்கள் வந்து நைட் ஃபால் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அது நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் புறக்கணிச்சிட்டு போக போக உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். அதையும் மீறி, அதாவது நீங்கள் ப்ராப்பர் டிரான்ஸ்மியூட்டேஷனில் இறங்காமல் இருந்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உயிராற்றல் அபரிமிதமாக இருக்குதுங்க. இப்போ ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும். அது கன்வெர்ட் ஆகிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்ல மெடிடேஷன் பண்ணணும், ஜாக்கிங்கு, ஜிம்முக்கு ஏதாவது ஒன்று. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நைட் ஃபால் ஆகுது அப்படின்னா, ஒன்று மனம் காரணமாக இருக்கும், இன்னொன்று வந்து உடல் அளவிலும் காரணமாக இருக்கும். மனதையும் உடலையும் ஒன்றிணைப்பது தான் யோகம் தியானம் அப்படிங்கிறது. அதில் ஆழ்ந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எளிமையாக வெளியில் வந்துடலாம். விந்துஜெயம் பயிற்சி போன்ற பயிற்சிகள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா உயிராற்றலை நீங்கள் அப்போதைக்கு அப்போதே உங்கள் மூலத்தோடு சேர்த்து கொண்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி நைட் ஃபால் பிரச்சனையே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது யூட்டிலைஸ்டு ஆயிரும், உங்கள் திணிவுக்காக மாறிடும். அது மாறாத காரணத்தினால இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்துக்கிறதுக்கு வழிமுறைகள் இது தான். நீங்கள் உணவு முறைகளை குறைக்கலாம், உணவு ரெண்டு வேளை உணவை எடுத்துக்கலாம், அடுத்தது இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம், அடுத்தது வந்து பல வழிமுறைகள் நம்ம சேனலில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. நைட் ஃபால் பற்றி நீங்கள் புறக்கணிச்சுட்டு அது வராமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதோ அதுலேயும் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வந்துருச்சு வந்துச்சுன்னு கவலைப்பட வேண்டாம், டேஸ் முதல்லேருந்து கவுண்ட் பண்ண வேண்டியதில்லை, கண்டினியூ கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். வந்து சாகா சகோதரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் தொடங்கியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கிரிஷ் ஆனந்த் சகோதரர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. வணக்கம் சார், எனக்கு வயது 24. ஓகே, ஒரே கேள்வி தான் திரும்பவும் கேட்டிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கிரீன் யூனிவர்ஸ் பாலு மகேந்திர சகோதரர் வந்து, ஐயா 99 நாள் ஆச்சு, நைட் ஃபால் இதுவரை 7 டைம்ஸ் ஆயிடுச்சு. 20 டேஸ் பிஃபோர் வந்து எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி லெவல் இருந்துச்சு, ஆனால் இப்போது ஃப்ளாட் லைன் இருப்பது போல் உணர்வு ஏற்படுகிறது. ஐயா என்ன செய்வது, எப்படி அந்த எனர்ஜி லெவல் அடைவது? நீங்கள் அதுக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை சகோதரரே. 99 நாள் கடந்துட்டீங்க, வாழ்த்துக்கள், சூப்பருங்க, செஞ்சுரி அடிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து திரும்பவும் எது எனர்ஜி லெவல் அடையணும் அப்படின்னா நீங்கள் மெடிடேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், ஆழ்ந்து தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது என்னாகும், நீங்கள் கண்கள் வழியாக காது மூக்கு பல்வேறு வழிகளில் வந்து ஐம்புலன்கள் மூலமாக எனர்ஜியை உயிராற்றலை வீணாக்கிட்டு இருக்கிறோம், காந்த சக்தியை வீணாக்கிட்டு இருக்கிறோம். மனதை அபரிமிதமாக அதை இதை திங்க் பண்ணால் வீணாகிட்டு இருக்குது. அந்த எனர்ஜி எல்லாம் சுருக்கி ஒரு தியானத்திலும் ஒரு மெடிடேஷனிலும் உங்களை நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா அப்போ என்னாகும், ஃப்ளாட் லைனில் இருக்கிற இந்த உடலானது மனதானது விரைவில் இந்த புதிய எனர்ஜி மூலமாக அதிலிருந்து சீக்கிரம் பிக்கப் ஆகிட்டு வெளியில் வந்துடும், எப்போதும் எனர்ஜியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை கிடச்சிரும். இதே எளிமையான வழிங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஃப்ளாட் லைன் என்றால் என்ன, தமிழில் கொஞ்சம் விளக்கி கூறுங்கள் கேட்டிருக்கீங்க சகோதரரே. ஃப்ளாட் லைன் என்று 2-3 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இதுக்கு திரும்பவும் நீங்கள் கேட்டிருக்கிறனால நான் திரும்பவும் ஒரு சுருக்கமான விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போது நம்ம வந்து உயிரை நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து நம்ம வீணாயிட்டிருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவுனால் உற்பத்தி ஆகிற சாப்பிட்ற உணவுனால் மட்டும் இல்லைங்க, பல்வேறு விதங்களில் இப்போ உயிராற்றல் வந்து உற்பத்தி ஆகுது. காற்றின் மூலமாக, பிரபஞ்ச சக்தியின் மூலமாக, கோள்களின் இயக்கத்தின் மூலமாக பல்வேறு விதங்களில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி உயிராற்றலானது உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகிற உயிராற்றல் வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் நிரம்பி இருக்குது. அப்போது நம்ம தொடர்ந்து உயிராற்றலை வந்து வீணாக்கிட்டே இருக்கிறோம் பல்வேறு வகைகள். அதில் அபரிமிதமாக வீணாக்கிறது நம்ம விந்து சக்தி மூலமாக வீணாக்கிறோம், சுய இன்பம், கைப்பழக்கம் அப்படி இப்படின்ட்டு வீணாக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி வீணாக்கிட்டு இருக்கிற சக்தியை நம்ம வீணாக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறோம், வீணாக்கிறத நிறுத்திடுறோம் அப்படின்னா என்னாகும், அபரிமிதமாக அந்த எனர்ஜி வந்து உடலில் சேவ் ஆயிரும். அப்படி சேவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும், நல்ல எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா உயிராற்றலை வீணாக்கல, உங்ககிட்ட எனர்ஜியாக இருக்கும். ஒரு 10-15 நாள் ஆகையில் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏதோ நமக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும். அப்போ என்னாகும்னா ஓரளவுக்கு உயிராற்றல் வந்து திணிவடைஞ்சிருச்சுன்னா உடலில் வந்து இவ்வளோ நாள் நம்ம வீணாக்கி ஒரு வீக்காக இருப்போம் இல்லைங்களா, பயங்கர வீக்காக இருந்திருப்போம், பயங்கர பாதிப்பு பண்ணியிருப்போம் உடலில் அங்கே இங்கே அது இதுன்ட்டு சின்ன சின்ன விதங்களை. நம்ம ஆயுஸ் வந்து 120 வயசுக்கு வாழும்வதற்கான ஆயுஸ் இயல்பாகவே இருக்குது, எந்த பயிற்சி எந்த தியானம் செய்யாமலேயே இயல்பாகவே அந்த ஆயுஸ் இருக்குது. ஆனால்
இந்த விந்து சக்தி வீணாக்கிறது அபரிமிதமாக வீணாக்கிறது மூலம் அந்த ஆயுஷின் அளவு வந்து நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே இருக்குது, கண்ணு காது மூக்கு உடல் எல்லாமே இருக்குது, ஆனால் அதனுடைய வலிமை குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். நீங்கள் விந்து சக்தி வீணாக்கிட்டே இருக்கிறதுனால ஆயுளும் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போது அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. அப்போ உயிராற்றல் திணிவடையும் போது அப்போது அந்த திணிவான சக்தி ஓகே நம்மக்கிட்ட ஓரளவுக்கு உயிராற்றல் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது முட்டில் எலும்பில் ஜாயிண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அங்கே எங்கே ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு உயிராற்றல் அங்கே போகுது, அதை ஃபிக்ஸ் பண்ணுற வேலையில் இறங்குது. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற வேலையில் இறங்கும் போது என்னாகும், நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளாட் லைன் அப்படின்னா இன்னொரு உதாரணம் எப்படி சொல்லலான்னா, இப்போ நீங்கள் பழனிமலை படிக்கட்டில் ஏறி போகிறீங்க, கடுகுடுகுடுன்னு ஏறும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு லைன் வருது. அப்போ ஃப்ளாட்டான ஒரு லைன் வருது அப்படின்னா நம்மளை ஆசுவாசப்படுத்தி கொண்டு நடந்து போகிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கட்டு வருது, மறுபடியும் ஒரு ஃப்ளாட் லைன் வருது. ஃப்ளாட் லைன் வருது அப்படின்னா நீங்கள் கீழே இறங்குறீங்கன்னு அர்த்தம் இல்லை, அதுக்காகத்தான் அது ஃப்ளாட் லைன் சொல்கிறது. இல்லைன்னா வி ஷேப் லைன் மாதிரி சொல்லிடுவாங்க அந்த சக்தியை. இது ஃப்ளாட் லைன் அப்படிங்கிறது படியேறி வந்தீங்க, எனர்ஜியாக இருந்தது, அப்புறம் ஒரு நார்மலைஸ், உங்களை ஆசுவாசப்படுத்தி உங்களை சரி செய்து கொள்வதற்கு, அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் சேமிக்க சேமிக்க நீங்கள் படியேறி மேலே மேலே போயிட்டு இறைநிலையை அடையும் வரை நீங்கள் போயிட்டுருக்கலாம். அதுதான் ஃப்ளாட் லைனுங்கிறதுங்க. இது பற்றி பல விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பின்னாடி போய் பாருங்கள். இந்த கிட்டத்தட்ட எவ்வளோ வீடியோஸ் ஃப்ளாட் லைன் பற்றி சொல்லியிருக்குதுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சதீஷ்குமார் சகோதரர், டுடே 101வது நாள் நைட்டு தூக்கத்தில் தண்ணி மாதிரி வெளியே வந்துருச்சு, இதுக்கு அடிக்கடி 5 times வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த விஷயங்கள் வந்து 100 நாள் கடக்கும்போது நல்ல அபரிமிதமான எனர்ஜி இருக்குங்க. அது வந்து நீங்கள் ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணலாம், இல்லைன்னா உணவு முறைகளை குறைச்சிட்ருக்கலாம். அப்படி இல்லை என்றால் விந்துஜெயம் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இயல்பாக எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கலாம். அதே சமயத்தில் உங்களுடைய உயிராற்றல் வந்து அபரிமிதமாக உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டில் இல்லை இந்த லிக்விட் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உறங்கும்போது வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா விந்து சக்தியாக இருக்காது, ஸ்பேம்ஸாக இருக்காது. ஆகவே அதை பற்றி பெரும்பாலும் ஒரி பண்ணிக்கவும் வேண்டியதில்லை. அது கூட வரக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் விந்துஜெயம் பயிற்சியில் தான் கலந்துக்கணும். வேறு மாற்று அப்படிங்கிறது நீங்கள் 101 நாள் ஃபாலோ பண்ணி தான் வந்து சேர்ந்துருப்பீங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உயிராற்றலை காப்பாற்றுவதற்கு இன்னும் அபரிமிதமாக எனர்ஜியை வந்து ரீசார்ஜ் செய்து கொள்வதற்கு பயிற்சியும் உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் மெடிடேஷன், தியானமும் உணவு கட்டுப்பாடும் நல்ல உதவியாக இருக்குங்க. அதனால தான் புத்த துறவிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து விந்துஜெயம் பயிற்சி போன்ற சித்தர்கள் பயிற்சியெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கைண்ட் ஆஃப் வேதாந்திகள் மாதிரி, வேதாந்திகள் அப்படிங்கிறவங்க வந்து அப்போ ஏற்கனவே விளக்கம் கொடுத்தது தானுங்க. அவங்க வந்து ஆன்மீகத்தில் எல்லா விஷயமும் பண்ணுவாங்க, ஆனால் உடல் அழிவற்றது மரணம் இல்லா பெருவாழ்வுங்கிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சித்தர்கள் சித்தாந்திகள் அப்படி இல்லை, இதுக்கு ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக இருக்குன்ட்டு தனக்குள்ளே ஆய்ந்து 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 தன்னுடைய சக்தியையே வந்து எப்படி வந்து நீண்ட காலம் வாழ்வதற்கு பயன்படுத்துறதுன்னு கண்டுபிடிச்சி கல்ப தேகமாக மாற்றி வாழ்ந்து காட்டினாங்க. அதே தான் வந்து வேதாந்திகள் அந்த மாதிரி இல்லை, புத்த துறவிகளும் இதை மாதிரி தான். அவங்க வந்து உயிராற்றலை விந்து சக்தியை வீணாக்க மாட்டாங்க, ஆனால் உணவு குறைச்சிருவாங்க. 2 வேளை உணவாக மாற்றுவாங்க, அப்புறம் 1 வேளை உணவாக மாற்றுவாங்க, வெறும் டீ கப்போட முடிச்சுக்குவாங்க. உணவு குறைச்சிட்டே வருவாங்க, உயிராற்றல் பெருக 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 உணவு குறைச்சிட்டே வருவாங்க, அப்புறம் நல்ல தியானத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வருவாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து தன்னைத்தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விந்து சக்தி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல், இந்த வெட் ட்ரீம்ஸ் அந்த மாதிரி ஆகாமல் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இல்லை என்றால் சித்தர்கள் வழியில் விந்துஜெயம் போன்ற பயிற்சியில் கலந்துக்கிட்டு அந்த எனர்ஜி அப்படியே நம் உடல் உயிராற்றலாக மூலசக்தியில் நினைக்கிற வேலையும் பார்த்துட்டு வரலாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர். ஏதேனும் சந்தேகம் என்றால் திரும்பவும் கேளுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் பூசணி காம உணர்வுகளை கட்டுப்படுத்தும், விந்து அணுக்களை பெருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அதே தான், நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா, நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதை பார்த்து வாழ்க வளமுடன் இந்த நீரானது எனக்கு தீர்த்தமாக மாறட்டும், இந்த நீரானது எனக்கு நன்மையே செய்யட்டும், நீங்கள் அதை ஒரு 10 முறை வாழ்த்தி நல்ல பாசிட்டிவ் இதை கொடுத்துட்டு குடிச்சிங்கன்னா அதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தமாக கோயில் தீர்த்தமாக டானிக்கு அளவுக்கு மாறிக்கும். அதாவது நம்முடைய எண்ண அலைகளுக்கும் நம் உண்ணும் உணவுக்கும் பல தொடர்புகள் இருக்குதுங்க. இதுக்கு இதை ஒரு உதாரணமாக சொல்கிறதா மகாபாரதத்தில் துருவாச முனி பாண்டவர்கள்லாம் காட்டுக்குள்ளே இருப்பாங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிற சமயத்தில் துருவாச முனிவர் வந்து துரியோதனன் கிட்டே போயிடுவார். துரியோதனன் கிட்ட போனோடனே துரியோதனுக்கு என்ன எண்ணம்னு தெரியுங்களா, பாண்டவர்கள்கிட்ட துருவாசர்கிட்ட 1000கணக்கான சீடர்கள், பாண்டவர்கள்கிட்ட போனால் நிச்சயமாக வந்து பரிமாற முடியாது, துருவாச முனிவர் கோவக்கார முனிவர் பெரிய சாபமாக கொடுத்துருவார், பாண்டவர்கள் அழிஞ்சிருவாங்க அப்படின்ட்டு
துரியோதனன் வந்து அவங்கள நல்லா கவனித்து என்ன வரம் வேணும்னு கேட்டோடனே நீங்கள் பாண்டவர்கள்கிட்ட போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டுருவாப்பில்ல. அப்படி இவர் வர்ற சமயத்தில் என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, இவங்கக்கிட்ட பாண்டவர்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, குடிசையில் இருக்காங்க, இவங்க 1000 பேருக்கு எப்படி பரிமாறுறது வழியே தெரியல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரே ஒரு பருக்கு எடுத்து பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதை சாப்பிட்டு, இது மூலமாக வந்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பசியாரட்டும் அப்படின்னு அந்த ஒரு பருக்கை பார்த்து சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. துருவாச முனிவர் எல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் வயிறு ஃபுல்லாக நம்பின மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இது என்ன உதாரணம், எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஒரு பருக்கு உணவு கூட நமக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, தண்ணீர்லேருந்து எல்லாமே நம் எண்ணங்களோடு பயங்கர தொடர்பில் இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சுங்க, வெறும் மோரை குடிச்சிட்டு வெறும் வந்து கஞ்சி குடிச்சிட்டே 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு வேளை உணவு சாப்பிட்டு 10 குழந்தைகளை பெற்று போட்டவங்களாம் இருக்காங்க. நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர் தான் சொல்லுவார், வடையும் டீயும் குடிச்சிட்டே குழந்தை பெற்று போடுற போட்டுட்ருக்கு போடுற அளவுக்கான திறமையோட உடல் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தெரியும் என்னத்தை சாப்பிட்டா எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ட்டு, நம்ம வந்து அதை மேனேஜ் தான் பண்ணுறோம் ஆச்சுங்களா. ஆகவே இந்த உணவு சாப்பிட்டா அப்படி, அந்த உணவு சாப்பிட்டா எப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட வலைக்குள்ளே போய் சிக்க வேண்டியதில்லை, அதுக்காக அலைய வேண்டியதில்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 5 சுவைகளையும் இணைத்து ஒரு நல்ல உணவாக எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து இயற்கை உணவுகளை நல்லா சாப்பிட்றது எல்லாமே உதவும். அப்புறம் வந்து சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சதீஷ்குமார் மணி, வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வாழ்க வளமுடன்னா, ஃப்ளாட் லைனில் ஃபீவர் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க வாழ்க வளமுடன் சகோதரர். ஃபீவர் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கலாம், ஃபீவர் வந்து அப்படி எல்லாருக்குமே அப்படியெல்லாம் வராதுங்க. யாராச்சும் ஒரு சிலர் உடலுக்கு தகுந்தாற்போல் காய்ச்சல் என்ற ஒன்று வருது அப்படின்னா, நம் உடலில் உள்ள நோய் நொடிகளை குணப்படுத்துவதற்கு தான் அது வருது, புரிஞ்சுதுங்களா. சளி பிடிக்கிறனே எதுக்கு பிடிக்குது, உள்ளே இருக்கிற கிருமிகளை எல்லாம் தூக்கி வெளியில் வீசுறதுக்காக வருது. ஏன்னா உடலை எப்படி தான் சுத்தம் பண்ணுவோம் நாம், அது சுத்தம் பண்ணுறதுக்காக வர்றதா சளி. அதே அந்த உடலை சுத்தம் பண்ணாமல் நம்ம மருந்து மாத்திரை போட்டு இல்லை சளியை வெளியேற்றாமல் அடைச்சி வச்சு அந்த கிருமிகள் உள்ளேயே இருந்தால், அதுக்கப்புறம் அதை எப்படி வெளியேற்றுவது? அது இப்போ உடலுக்குள்ளே வந்து இப்போ ஒரு காடு இருக்குதுங்க, காடு வேண்டாம் வீடே எடுத்துக்கலாம், ஒரு வீடு இருக்குது, ஒரு எலி ஒன்று செத்து போச்சு, எலி செத்து போச்சு, அது எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? தண்ணி ஊற்றி அடித்து தான் சுத்தம் பண்ணுவீங்க ஆக்சுவலாக, ஸ்மெல்லு தண்ணி ஊற்றி அடித்து தான் சுத்தம் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, அது வந்து தண்ணி ஊற்றி அடித்தாலும் சுத்தம் பண்ண முடியாது, தண்ணியே இல்லை அப்படின்னா அந்த எலி எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? கொஞ்சம் மண்ணெண்ணே ஏதோ இருந்துச்சுன்னா வாசம் வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த எலி தூக்கிட்டு போய் வெளியில் போட்டு ஒன்று மண்ணில் புதைப்போம், இல்லைன்னா தீயை வச்சு எரிச்சுட்ருவோம், அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த ஹீட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சாலும் அந்த மண்ணோட ஹீட்டுக்கு அது வந்து காணாமல் போயிடும். அதே மாதிரியே ஒரு நெருப்பு வச்சு எரித்தாலும் அந்த ஹீட்டுக்கு அது காணாமல் போயிடும். அதே மாதிரி தான் உடலில் உள்ள கிருமிகளை அழிக்கிறதுக்காக உடல் சூடாகுது, அந்த சூடாகிறது நல்லது தான் ஆச்சுங்களா. ஃப்ளாட் லைனில் காய்ச்சலெல்லாம் வந்துச்சுன்னா உடலில் தேவையில்லாத உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது, வெறும் கஞ்சி மட்டும் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு உடலுக்கு வந்து உணவெல்லாம் கொடுக்காமல் முழு ஓய்வில் இருந்தீங்கன்னா தானாக சரியாயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஹீலர் பாஸ்கர் வந்து செவி வலி தொடு சிகிச்சைன்ட்டு நல்லா கொடுத்துருப்பாரு. நேரமும் காலமும் வாய்ப்பும் இருக்கிறவங்களாம் பாருங்கள், அவர் நல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு, அதை திரும்பவும் நம்ம விளக்க வேண்டியதில்லை. அவர் சொல்கிற அந்த செவி வலி தொடு சிகிச்சை இதில் வந்து நான் முழுமையாக உடன்படுறேங்க, அவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சதீஷ்குமார் மணி, யோகாவே செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட வேண்டும் அப்படின்லாம் போட்டுட்ருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் வந்து இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, உங்களுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குதுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் கண்ணன், 7 டேஸ் ஆச்சு கஷ்டமாக இருக்குதுன்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. மன உறுதியோடு வாங்க, உங்களால் நிச்சயமாக முடியும். ஒரு 48 டேஸ் கடந்துட்டிங்கன்னா எல்லாமே எளிமையாயிரும். வாழ்க வளமுடன் ராஜீவ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத் நவி சகோதரர் வந்து, அண்ணா வாழ்க வளமுடன், 53வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது ஆனந்தன், 39வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கிறிஸ் ஹரி வந்து பார்த்தீங்கன்னா 18வது நாள் வந்துட்ருக்காரு, வாழ்க வளமுடன். அடுத்தது கோபி விஜய் சகோதரர் வந்து 6வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து டேன் ஜி சகோதரர் வந்து, வீடியோ பெருசாக இருக்குதுன்னு யாரும் ஃபீல் பண்ணுனா பிளேபேக் ஸ்பீடு வந்து 1.5 வச்சு பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து முடிக்கலாம்னு போட்டிருக்கீங்க. நன்றி சகோதரரை. வாழ்க வளமுடன். என்னோடய வாய்ஸ் ரொம்ப ஸ்பீடாக வச்சா காமெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேனுங்க, எப்படியோ பாருங்கள் ஏதோ. வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து சகோதரர் வந்து குணா சகோதரர் விதைப்பையில் புண்ணு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சகோதரரே பரவாயில்லை, நீங்கள் ஏதாச்சும் வந்து தேங்காய் எண்ணெயோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரிங் பவுடர்னு எது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கங்க. அந்த காயம் வந்து பெருசாகாத அளவுக்கான ஒரு சில சின்ன சின்ன மருத்துவங்கள், கை மருத்துவங்கள் செஞ்சுக்குங்க. அதுக்கு மேலே அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃப்ளாட் லைன் வரும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயங்களை எளிமையாக குணமாகி வந்துடும். அதை பற்றி பெரிய கவலை கொண்டு அதையவே நினச்சிட்டு இருக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, சரியாக போயிடும், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட் டாட் சகோதரர், ஐயா இள நரை இருக்கிறது, சரி செய்ய வழி இருக்கிறதா, வயது 72 நாள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே, அது உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும், இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இயல்பாக குணமாகறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பழங்கள்லாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தம், பித்த நரைன்னு சொல்லுவாங்க, பித்தத்தை கொடுக்கும் உணவு வகைகளெல்லாம் குறைச்சிக்கங்க. ஸோ இதெல்லாமே சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வயசு 20 அப்படிங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்புறம் இந்த காலத்தில் வந்து என்ன பெப்பர் அப்படின்னு எதுவும் சொல்லுவாங்களே, சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்ட்டு, அதை கூட பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆகவே இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறீங்க, ஓகே, பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் செலிபஸை கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டுருக்கீங்க, 72வது நாள் வந்துட்டுருக்கீங்க, மன உறுதியோடு வாங்க சகோதரரை. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காலதாமதமாக, ஒரு முடி வளர்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகுது இல்லைங்களா. ஸோ அது சரியாகணும் அப்படின்னா அதுக்கான கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆகவே அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அதுக்காக ஏதாச்சும் கெமிக்கல் அது இதுன்னு போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காதிங்க. அப்படி பண்ணினீங்கன்னா தான் அது எச்சாயிரும் ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்து வந்து அண்ணா, நான் 51 நாள் செலிபஸை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரிகிறது, ஆனால் என் உடல் நடுக்கம் கொஞ்சம் இருக்கிறது, ஒய் என்ன சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து உடல் நடுக்கம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நாளாக இருக்குது என்னன்னு தெரியல, ஆனாலுமே இப்போ நீங்கள் வந்து செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால ஒரு 108 நாளெல்லாம் கடந்துட்டீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக கிடச்சிரும் சகோதரரே. அப்புறமேல தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அது நடுக்கம் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரெஷர் உடலுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதித்தன்மை இல்லாமல் இருக்கிறது, அதுலேருந்து நீங்கள் விடுபடணும். கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க, அடுத்தது மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். எளிமையான தியான முறைகள் எல்லாமே பலதும் நம்ம இலவசமாகவே கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் ஆழ்ந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்படியெல்லாம் செய்ய 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 உங்களுக்கு வந்து இந்த நடுக்கமெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து 1 மினிட் சகோதரர், 8 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஹரிஹரன் வெங்கடேசன் சகோதரர், ப்ரோ எனக்கு ஜம்பிங் ரோப் பண்ணுறப்ப விதையில் வலிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ ஜம்பிங் ரோப் பண்ணாதீங்க, வாழ்க வளமுடன். அதாவது ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த விஷயத்தை ஏன் செய்யணும், அதை விட்டுருங்க, அதை விட்டுட்டு நார்மலாக வேறு ஏதாச்சும் எக்ஸசைஸ் இருந்தால் பண்ணுங்கள், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சுதர்சன் சகோதரர், 13வது நாள் வந்துட்ருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஜெயன் விஜய் சகோதரர், வாழ்க வளமுடன். அடுத்தது குமார் எஸ் சகோதரர் வந்து 20வது நாள் வந்துட்ருக்கீங்க, அண்ணா 20வது நாள் வந்துட்டுருக்கேன், நான் நிச்சயமாக 365 நாட்களை கடந்து செல்வேன் அண்ணா. 2021 என்பது என் வாழ்வில் பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறேன் அண்ணா, அதற்கு முக்கிய காரணம் என் விந்து சக்தி மட்டும்தான் என்பதை நான் உணர்கிறேன். வாழ்க வளமுடன். சிவம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது முடியாத ஒன்று, சிவன் என்பது நம்முள் இருக்கும் விந்து சக்தி என்பதை உணர்த்தியதற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் சகோதரரே, அதுதான் உண்மை. சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பறேன்னு தான் சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள். ஆகவே சிவன் சிவன் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் உருவாகிற காரணமே அதுதான். எல்லா மதங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வேணால் மாற்றிக்கலாம், ஆனால் நம்ம எல்லாம் வல்ல இறையாற்றல் அப்படிங்கிறது ஒன்று தானே. அந்த இறையாற்றலில் ஒவ்வொருத்தர் நம்ம கலாச்சாரத்துக்கு தகுந்த பேரில் நான் சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் கலாச்சாரத்துக்கு அவங்கவுங்க சொல்லலாம், ஆனால் உண்மைங்கிறது மாறாது. நெருப்பு அப்படிங்கிறது சுடத்தான் செய்யும், அதை வந்து நம்ம நிரூபிக்க வேண்டிய தேவையே இல்லை. இதுதான் உண்மைங்கிறது, நம்முடைய விந்து சக்திங்கிறது, நம்முடைய உயிர் சக்திங்கிறது அதுவே சிவம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கமாகவும் வழிபட்டாங்க. அதுக்கு எப்படி சொல்கிறதுங்க, அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, பேசிக்காக அதுதான். ஆனால் அந்த பேசிக்கை விட்டுட்டு அதை அந்த வார்த்தை சொல்கிறக்க தயங்குறாங்க. அதுக்காகவே நான் அடிக்கடி அதை சொல்லி கொண்டுட்டு வர வேண்டியதாக இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் சஞ்சய் முரளி சகோதரர் வந்து
255 நாள் மங்க் மோடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, வாழ்க வளமுடன். வாட் எவர் யூ சே 200% ட்ரூ. ஐ ரியலி அப்ரிசியேட் யுவர் எஃபர்ட் எக்ஸ்பிளைனிங் பெனிஃபிட்ஸ் ஆஃப் செலிபஸி யங்ஸ்டர்ஸ். ரொம்ப நன்றி சஞ்சய் முரளி சகோதரரே, வாழ்க வளமுடன். மன உறுதியோடு தொடர்ந்து, வாழ்க்கை அப்படிங்கிறதுங்க நீண்ட காலம், ரொம்ப பெரியது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருடமெல்லாம் கலந்து வெற்றிகரமாக வருவீங்கன்ட்டு முழு நம்பிக்கை இருக்குதுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக செலிபஸி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வெற்றியாக மாறும். அதுக்கு முக்கியமான காரணம், சிவத்தை நீங்கள் விடலை, சிவம் உங்களை கைவிடாது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்து ராம்குமார் சோலை மல்லர், வாழ்க வளமுடன் சகோதரரே. 26வது நாள் வந்துட்டு இருக்கீங்க, சூப்பருங்க. மன உறுதியோடு வாங்க, நிச்சயமாக 48 நாள் எல்லாம் கடந்து வெற்றிகரமாக ஒரு சூப்பரான வாழ்க்கை உங்களுக்காக இருக்கும். வாழ்க வளமுடன். தமிழ் செல்வன், வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து ஆகாஷ் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா, விந்துஜெயம் பயிற்சி எப்படி செய்வது பிளேஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக அது வந்து பயிற்சி ஆன்லைன்லேயே நம்ம கொடுத்துட்ருக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஆர்ஆர் குமார் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வணக்கம், டுடே 10வது நாள், 90 நாள் சேலஞ்ச் போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே, சூப்பருங்க. ஆம்பல் வடக்கு சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். முருகன் என்ஜிஎல் சகோதரர் 5வது நாள் வந்துட்டுருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். தமிழ் செல்வன் 5வது நாள் வந்துட்டுருக்கீங்க, 48 நாள் சேலஞ்ச் போட்டிருக்கீங்க, சூப்பருங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பிரத்யூஷ் சகோதரர், வாழ்க வளமுடன். ஓம் பிரகாஷ், வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து ஜெய்பிரகாஷ், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்னால் முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆரம்ப கட்டத்தில் ஒரு 15 நாள் வரைக்கும் நம்முடைய மனக்கட்டுப்பாடு தானுங்க. அதுக்கப்புறமேலே நம்முடைய உணவு முறைகளில் பல்வேறு விதங்களில் சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக எளிமையாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துடலாம். ஆகவே நம்முடைய வைராக்கியம் தான், நம்முடைய வைராக்கியம் தான் அது சாதிக்க வைக்கும். இப்போ வந்து முடியல அப்படின்னா முடியவே முடியாது. முடியும் நினச்சா எல்லாமே முடியும். என்னால் முடியாதுன்னு நான் நினச்சேன்னு வைங்க, இந்த சேர்லேருந்து எந்திரிச்சனால 2 ஸ்டெப் வைக்க முடியுங்களா? கால் எடுத்து வச்சேன்னா ஐயோ என் கால் போயிடும், ஐயோ என் கால் பிஞ்சு போயிடும், என் காலில் இருக்கிற பிளட் ரத்த ஓட்டமெல்லாம் ஸ்பாயிலர்னு எனக்கு இப்படியே கொண்டிருந்தேன்னா எந்திரிச்சு நடக்க முடியுங்களா? முடியாது. ஆனால் என்னால் முடியும்னு நினச்சா ஒலிம்பிக்கில் கூட போய் ஓட முடியும். முடியுங்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். முடியாதுன்னு சொல்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் தராது. சகோதரரே ஜெய்பிரகாஷ், நிச்சயமாக உங்களால் முடியும், வாங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரணி மாணிக்க ராமானந்தம் சகோதரர், ஜி 40 டே செலிபஸி ஃபாலோ பண்ணுறேன், ஃப்ளாட் லைனில் பிரேக் ஆயிடுச்சு, திரும்ப ஃபாலோ பண்ண முடியலைன்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் சொல்கிறேன், ஃப்ளாட் லைனுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா, அதாவது உயிராற்றல் காப்பாற்றும் போது எனர்ஜி கிடைச்ச பின்னாடி உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வது ஃப்ளாட் லைன். அந்த ஃப்ளாட் லைன் வரும் பொழுது பலரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, உயிராற்றல் சேமித்து வச்சுட்ருக்குறோம், அப்போ அதை நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம், நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு தேவைப்படுது. அதில் என்ன என்ஜாய்மெண்ட்டுன்னு பார்த்தா விந்து சக்தி வீணாக்குனா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குதுன்னு அறிவு வந்து பதிவாயிருக்குது, அதை சொல்லும். அதில் மயங்கி ஏமாந்துடக்கூடாது, அதுக்குத்தான முக்கியமான விஷயம். தொடர்ந்து அந்த மனசுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வச்சுட்டே இருங்க. கஷ்டம்தான், அதாவது மிருகங்கள்லேருந்து கன்வெர்ட் ஆகி தான் நம்ம வந்திருக்கிறோம். உயிராற்றல் வந்து எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் ஒரு பெண் மிருகம் வந்து முன்னாடியே இருந்துகிட்ருக்குதுன்னா அது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஆண் மிருகமே அது நம்ம மொபைல் ஃபோன்லேயே கையிலேயே கிடச்சிருச்சுனாலும் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி விதவிதமாக பார்க்குற மாதிரி இருக்கும்போது என்ன, உயிராற்றல் எப்போ வேணாலும் வீணாக்கலான்ட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் காப்பாற்றினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு அடிக்ஷன், இது ஒரு போதை, இது நம்ம வாழ்க்கை சீரழிச்சிடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்பி உறுதியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக பலன் கிடைக்குங்க. ஸோ உண்மையான விஷயத்தை நீங்கள் நம்போணுங்கிறது இல்லை, தீ சுடும் அதை வந்து நம்போணுங்கிறது இல்லை, அது உண்மை ஆச்சுங்களா. அதே மாதிரி விந்து சக்தினால் அபரிமிதமான ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை, அதை நீங்கள் நம்ப வைக்க வேண்டிய தேவையும் இல்லை, எளிமையாக உங்களால் முடியும். நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது கிடைக்கும். நம் முன்னோர்கள் அப்படி தானுங்க வாழ்ந்தாங்க, நம்ம தான் இப்போ இந்த ட்ராப்பில் சிக்கியிருக்கோம், நம்ம தான் வெளியில் வந்தாகணும். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து உமர் ஃபாரூக், 2வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன் சகோதரரை. மன உறுதியோடு வாங்க, வாழ்க வளமுடன். அடுத்து வந்து உலகநாதன் சகோதரர், அண்ணா செகண்ட் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, நல்லாயிருக்குன்னு இருக்கீங்க, வாழ்க வளமுடன் சகோதரரை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போதை அப்படின்ட்டு போதை பழக்கங்களுக்கெல்லாம் அகேன்ஸ்ட் ஒரு சேனல் ஒன்று கிரியேட் பண்ணோம், நேரம் போதவில்லைங்க சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனலில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம், அது போக அதில் கண்டிப்பாக ஒரு வீடியோ டெய்லி போட்டுறணும்னு நம்ம முயற்சி பண்ணி பார்த்துச்சுங்க.
ஆனாலுமே வந்து இதில் வர்ற கேள்வி பதில்கள் ப்ளஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ஸே அதிகமாக போயிட்டுருக்கறனால எனக்கு அதில் நேரம் கிடைக்கல. டோட்டலாக டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. மது போதை அப்படின்ட்டு அதை பற்றி ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போய் எடுத்து எடுத்து பேசுகிற மாதிரி தோணுது அப்படின்ட்டு கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீ விரைவில் கொஞ்ச நாள் போய் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டுங்க. 48 நாள் சேலஞ்செல்லாம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி அது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நான் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதனால தான் அது லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடல. அது ரன் ஆகிட்டுருக்கட்டும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே அதுலேயும் வந்துட்டாங்க. இருந்தாலுமே எனக்கு நேரம் தான் ஒரு தட்டுப்பாடாக இருக்குதுங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் 100% முழு ஈடுபாட்டோடு செய்யணும். அதுக்காகத்தான் அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். அப்போது காலம் வரும்போது அதுலேயும் எடுத்துகிட்டு பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலகநாதன் சகோதரர், 19வது நாள் வந்துட்ருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ரப்பஸ்ட் எந்தோ எந்த்ரெல்லர் அப்படிங்கிற சகோதரர், ப்ரோ அப்போது விந்து ஜெயம் பண்ணால் நார்மலாக செலிபஸில் இருக்கிறப்ப 2 ஹார்ஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ண முடியலை. ஏன்னா அந்த எனர்ஜி தான் நம்ம டிரான்ஸ்மியூட் பண்ணி மூலாதாரத்தோடு ஐக்கியம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது வந்து எனக்கு புரியல. அதாவது நீங்கள் நான் புரிஞ்சது கரெக்டானு பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் திரும்ப போடுங்க. விந்து ஜெயம் பயிற்சி பண்ணும் பொழுது 2 ஹார்ஸுக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் அந்த எனர்ஜி வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்களே அதனால் முடியலையே அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி இல்லை சகோதரரே. இப்போ நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உயிராற்றலை நீங்கள் எங்கே சேர்த்துறீங்க அப்படின்னா உங்களுடைய மூளைக்கு சேர்த்துறீங்க, உங்களுடைய சகசார சக்கரத்துக்கு சேர்த்துறீங்க. அப்படி சேர்த்தும்போது என்ன ஆகும்னா அபரிமிதமான மெமரி பவர், அபரிமிதமான காந்த ஆற்றல் பெருக்கம் எல்லாமே இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் குறையிறதெல்லாம் இல்லை, அது வந்து பல மடங்கு அதிகரிக்கும். ஆச்சுங்களா, 6 மாதம் தவம் பண்ணுறதுக்கு இணையான சக்தி 1 நாள் முழுமையாக விந்து ஜெயம் பயிற்சி பண்ணும்போது கிடச்சிரும். ஆச்சுங்களா, அதுக்கு அதனால உங்களுக்கு அந்த அத்தனை தவம் பண்ணிட்டு ஒன்று படிக்கும்போது எப்படி பதியும், எந்த அளவுக்கு பதியும்னு பாருங்கள், எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும்னு பாருங்கள். அன்லிமிட்டெட் அன்இன்டரப்டட் கான்சன்ட்ரேஷன் வந்து கிடைக்கும். ஆனால் அது வந்து நம்ம உடலில் வந்து நம்மோடு சேர்த்து அது நமக்குள்ளே செட் ஆகிறதுக்கு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நல்ல தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மத மதப்பாக இருக்கும், இது எப்படி ஒரு மாதிரி ஒரு போதையாக இருக்கும். விந்து ஜெயம் பயிற்சி செய்யும்போது அவ்வளோ எனர்ஜி மேலே வருது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ண சொல்லிடுறோம், நம்ம விந்து ஜெயம் பயிற்சி முடித்தோடனே ஆழ்ந்து ஒரு 1.5 மணி நேரம் தியானம் பண்ணிக்கங்க. உங்களால் மேனேஜ் பண்ண முடிகிற கெப்பாசிட்டி வர்ற வரைக்கும், மேனேஜ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஆகிக்கலாம். எப்போதுமே உங்களுக்கு வந்து முதல்ல தான் அந்த அளவுக்கு தெரியும், அதுக்கப்புறம் உடல் வந்து அதுக்கான இம்யூனிட்டி கிரியேட் பண்ணோன்னே இயல்பாக எப்போதும் போல் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனர்ஜி எப்போதுமே நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டுருக்கலாம் கைக்குள்ளேயே. அப்புறம் நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி பண்ணுறது வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏதோ நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு என்னவோ ஸ்லோவாக பண்ணுறாருன்னு தோணும், ஆனால் நீங்கள் அந்த பயிற்சி உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிருப்பீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சுரேஷ் குட் சகோதரர், 10வது நாள் வந்துட்டுருக்கீங்க. வாழ்க வளமுடன். ரகுபதி சகோதரர், 21வது நாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும், ரொம்ப நன்றி சகோதரர், வாழ்க வளமுடன். அடுத்து ராக் தமிழன், எனக்கு நீங்கள் செய்து காண்பித்தால் மட்டுமே திருப்தி, வாழ்க வளமுடன், பயிற்சி தொடங்குவேன். வாழ்க வளமுடன் சகோதரர். பயிற்சிகளில் எல்லா விதத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம பண்ணியிருக்கு, பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். விநாயக் கேங், 1வது நாள் தொடங்கியிருக்கீங்க. மன உறுதியோடு வாங்க சகோதரரை, நிச்சயமாக உங்களால் இந்த முறை 48 நாள் நீங்கள் கடந்துருவீங்க. எல்லோரும் உங்கள் கூட வந்துட்டுருக்குறோம், நிச்சயமாக உங்களால் முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ரஹ்மான் சகோதரர், ஹாய் அண்ணா, வாழ்க வளமுடன். 28 டே செலிபஸை ஃபாலோ பண்ணி வந்தேன். எனக்கு அர்ஜஸ் அதிகமாக இருந்தது, அதனால் ஃபேப் பண்ணிட்டேன். இப்போது நான் மீண்டும் 1 தொடங்கி இருக்கிறேன். அர்ஜஸ் எவ்வாறு கட்டுப்படுத்துவது வழி கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கஷ்டமாக இருக்கண்ணான்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல சகோதரரை, மன உறுதி விடாதீங்க. நீங்கள் வந்து 28 நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்கள, நிச்சயமாக உங்களால் வந்து இதுக்கு மேல் தொடர்ந்து எடுத்துகிட்டு போக முடியும். 48 நாள் உனிமேல் எளிமையாயிரும். ஆச்சுங்களா, 15 நாள் நீங்கள் ஒரு முறை கடந்துட்டீங்கனாலே நிச்சயமாக உங்களால் இந்த நாளில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 28 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வீணாக்கின பின்னாடி எவ்வளவு தூரம் நீங்கள் லோவாயிருக்கீங்க, எவ்வளவு தூரம் எனர்ஜி உங்களை விட்டு குறைஞ்சிருக்குன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுங்களா? நிச்சயமாக முடியும். அப்போது நீங்கள் அதில் உஷாராயிக்கிங்க. திரும்பவும் முதல்லேருந்து 48 நாள் வாங்க. அப்புறம் அர்ஜஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உணவு வகைகளெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க. காலை ஒரு வேளை உணவை இயற்கை உணவாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா உணவை வந்து 2 வேளையை மாற்றிக்கோங்க. கோல்டு ஷவர் அடிக்கடி பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன காரணத்தினால இந்த மாதிரி அர்ஜஸ் வருதுன்னு கண்டுபிடிங்க. அப்போ அந்த அர்ஜஸ் வருவதற்கான காரணத்தை முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க. ஆச்சுங்களா, எந்த காரணம் என்ன காரணமாக இருக்கட்டும், என்ன ஒரு காரணமாக இருக்கட்டும், அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ அதுலேருந்து உங்களால் எளிமையாக வெளியில் வந்துட முடியும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
கார்த்திக் ஹிந்து சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, வாழ்க வளமுடன் சகோதரரே, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட சொல்கிறீங்க. நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸஸும் விரைவில் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 50-60 எக்ஸ்பீரியன்ஸஸ் வீடியோஸே இருக்கும், தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணலாங்க சகோதரரே. அதுக்கும் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டுருக்கு, வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதாகிட்டு இருக்குதுங்க. நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸஸ் வந்து நீ வரிசையாக போட ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது வந்து மேலும் சகோதரர்கள் பயிற்சி செஞ்சிட்ருக்கிற சகோதரர்கள், 100 நாட்கள் 90 நாள்லாம் கடந்து வந்துட்டுருக்கிற சகோதரர்கள், உங்களுடைய அனுபவத்தை தான் கொஞ்சம் எழுதி அனுப்புங்களேன் தமிழில். அப்படி அனுப்புனீங்கன்னா நான் உங்களுடைய பெயர் குறிப்பிடாமல் கூட நான் படிச்சிட்றேன், அது பல சகோதரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லி நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க, அதை படித்து வீடியோஸாகவும் போட்டாச்சு. திரும்பவும் பல சகோதரர்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் தேவைப்படுது, உங்களுடைய சப்போர்ட்டோடு அனுப்பி வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்க வளமுடன். சிலம்பரசன் சகோதரர் வந்து 20வது நாள் வந்துட்டுருக்கீங்க, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரர், தொடர்ந்து நம்ம 20 நாள் வந்துட்டுருக்கோம், தொடர்ந்து கூடவே வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். நவநீத் சந்திரசேகர், நீங்களும் 20வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம், நமசிவாய என்றால் என்ன, அதன் அர்த்தம் என்ன, சிவன் ஏன் பிறப்பு அறுக்கும் கடவுள் என்று கலைக்கப்படுகிறார், சற்று விளக்குங்கள் அண்ணா, நன்றி. வாழ்க வளமுடன் சகோதரரே. நம சிவாய அப்படிங்கிறது வந்து ஒரு மந்திரம், அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நம்முடைய பாரத தேசத்தில் ஒரு எழுத்துக்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூதங்களோடு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சி, அந்த முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அந்த பஞ்சபூதங்களோடு இருக்கும் அந்த எழுத்துக்கள் நம்முடைய உயிராற்றல் மூலமாக அது வெளிப்படும் பொழுது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். அது வழியில் கொடுத்ததான் பார்த்திங்கன்னா நமசிவாயங்கிற மந்திரம். இந்த ஒரு எழுத்துக்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பஞ்சபூதத்தோடு தொடர்பு இருக்குது. நாம சிவாயா அப்படின்ட்டு வர்ற இல்லைங்க, ஒரு சக்கரத்தோடு தொடர்பு இருக்குதுங்க. ஸோ ஆகவே வந்து இது வந்து ஒரு டக்குன்னு ஒரு வீடியோவில் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை, இதில் மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குங்க இதில். அதை வந்து அதனால தான் வந்து அந்த மந்திரங்கள் சொல்ல அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுற அதே சமயத்தில் பஞ்சபூதங்களும் ஆக்டிவேட் ஆகி நம்மோடு பொருந்துவதற்கான வழிமுறைகளும் அதில் இருக்கும். அது கூட சேர்ந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள் தான் வந்து நம்முடைய 5 புலன்கள் வழியாக கண், காது, மூக்கு, வாய் மற்றும் தோல் மூலமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது, நமக்கு சக்தியை அதிகரித்து கொடுக்கறதுங்கிறதும் ஒரு வழிமுறை இருக்குது. ஸோ இது எல்லாம் இணைச்சி அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணி மணிக்கணக்கில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. நான் மந்திரங்களின் சக்தியை வந்து நாங்களுக்கு ஒன்று, அது வந்து பியூர் சயின்ஸுங்க. அதை வந்து நம்ம தனியாக பயிற்சி வீடியோக்களில் நான் உங்களுக்கு முடிஞ்சால் வந்து இலவச பயிற்சிகள்லேயே நம்ம போடுறோம். இதையும் டு டூ லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேங்க சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்தது, பிறப்பு அறுக்கும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார், சற்று விளக்கங்கள்னு கேட்டிருக்கீங்க. பிறப்பு அறுக்கும் கடவுள் அப்படின்னா நம்முடைய ஒரு விஷயம் தெளிவாக நான் சொல்கிற பாருங்கள். ஒரு கோயிலில் ஒரு மிகப்பெரிய மரம், ஒரு ஆல மரம் இருக்குது, ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையாரை வச்சுட்டா எல்லோரும் சாமியாக கும்பிட ஆரம்பிப்பாங்க, அந்த மரத்தை போய் யாரும் வெட்ட மாட்டாங்க, கரெக்டுங்களா? எந்த இடத்துல கொண்டு போய் சாமி வைப்பாங்க தெரியுங்களா? இது இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த உலகத்துக்கு வந்து இந்த மரமானது ரொம்ப முக்கியம், இந்த மரத்தின் மூலமாக இந்த கிராமமே மழைப்பொழிவை பெறுகிறது, 1000 ஆண்டு மரம், இந்த மரம் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா நம் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, இது காப்பாற்றணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்த ஒரு வழிமுறை, அந்த இடத்துல இருக்கிற ஒரு கல் கீழே இருந்தால் நல்ல கல்லை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கருப்பராயின்னு சொல்லிட்டு சாமியாக மாற்றிடுவாங்க. அப்போது அதன் மூலமாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அதை கும்பிட்டுட்டு போவாங்க, ஒரு மரியாதை செலுத்துவாங்க, அந்த இயற்கை அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரியே நம்முடைய பிறப்புறுப்பின் அடையாளத்தோடு சிவலிங்கத்தை ஏன் வச்சாங்க, எதுக்காக வச்சாங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை வீணடிச்சிடக்கூடாது, அதன் சக்தியை அழித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவனாகவே கொண்டு வந்து நம்முடைய பிறப்புறுப்புலேயே வச்சுட்டாங்க. அது ஏன் வீணாக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அதுக்காகத்தான் அந்த மாதிரி வந்து சிவலிங்கத்தையே அந்த மாதிரி படைச்சு உருவாக்கி நம் சித்தர்கள் வழிபட்டே வந்தாங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயமப்பா, வீணாக்கிறாதீங்க, அதில் தான் உங்கள் எனர்ஜி இருக்குது, அதில் தான் உங்களுடைய எண்டு ரிசல்ட் இருக்குது, சக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, வீணாக்கிறாதீங்க அப்படின்ட்டு அங்கே வச்சு அதுக்கு பாடலே பிறப்பருக்கும் கடவுள்னே சிவனுக்கு பேரே வச்சுட்டாங்க ஆச்சுங்களா. அங்கேருந்து உயிராற்றல் வெளியில் போனால் தானே பிறப்பு, பிறப்பருக்கும் கடவுள் அப்படின்ட்டே வந்து சிவனுக்கு வந்து ஒரு அடைமொழியை கொடுத்து நம்ம வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து
பிறப்பு இருக்கும் இறைவன் வந்துச்சுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர். போதுமான அளவுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் நான் டுடூவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களிலும் இல்லை பயிற்சிகளிலும் நம்ம மாற்றி கொண்டு வந்துடுவோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 52வது நாள் ஆல்ரவுண்டர் சகோதரர், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கிங் ஆஃப் கிங்ஸ் சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, என்ன ஞாபகம் இருக்கா, டே பிஃபோர் எஸ்டர்டே உங்கள் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன், நேற்று ரிப்ளை பண்ணியிருக்கீங்க அண்ணா, என்ன அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா, பேய் பிசாசுன்னு சொன்னது ஆண்டு கல்பதேகம் பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இன்னும் சில டவுட் இருக்கு அண்ணா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெட்டுக்குள்ளே அப்பப்போ ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்குது, அது இப்போ ஒரு 3 மந்த்ஸாக இருக்குது அண்ணா, அது எதுக்கு வருதுன்னு சொல்லுங்கள் அண்ணா, எதுக்கு இன்னும் எனக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, என் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெய்லி நான் உங்களுக்கு வந்து கொஸ்டி நான் கேட்குறேன், கைண்ட்லி ரிப்ளை என்ன. வாழ்க வளமுடன் சகோதரரே, நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்ட்டு இன்னொரு முறை பார்த்துறேங்க. வாழ்க வளமுடன். எனக்கு இன்னும் சில டவுட் இருக்கான்னா, எனக்கு ஹெட்டுக்குள்ளே அப்பப்போ ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அது என்ன மாதிரி ஃபீலிங், அது என்ன டீட்டெயில்ஸ், கொஞ்சம் டீட்டெயில்டாக கேள்வி கேளுங்க சகோதரரே, நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன். வீடியோவுக்கு கீழே அல்லது celibacy@gmail.com ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கேள்வியை அனுப்பி வச்சிங்கன்னா நிச்சயமாக நான் பதிலளிச்சுட்டே இருப்பேன். வாழ்க வளமுடன். அடுத்ததுக்கு வந்துடலாங்க. மோஷின் களஞ்சியம் சகோதரர் வந்து, குருஜி 110 days வந்துட்டேன், ஐ குட் எக்ஸ்பீரியன்ஸ் வைட் வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ரஷன் டியூ டு இன்கார்பரேஷன் ஆஃப் ஆப்ஸ்டன்சஸ். வாழ்க வளமுடன். ஐ கேம் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சக்ராஸ் வைல் சர்ஃபிங் ஓவர் தி இன்டர்நெட், பட் மை குயரி இஸ் கேன் தே பி அன்லாக்டு எஸ் தி டே பாஸ் பை ஆர் வில் எனி ப்ரொசீஜர் டு டூயிங் இட், மோர் ஓவர் வென் டூ வி எக்ஸ்பீரியன்ஸ் தி ஸ்டேஜ் ஆஃப் என்லைன்மெண்ட். சகோதரரே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் கேட்டது தமிழாக்கிறேன். 110 நாள் வந்துட்ருக்கீங்க, தினமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு, நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கிது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து சக்ராஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. சக்ராஸ் பற்றி இன்றைக்கி தான், இன்றைக்கி காலையில் தான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கிற சகோதரரே. சக்ராஸ் வந்து நம்ம விந்துசக்தியை காப்பாற்றிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், எண்ணங்களை உயர்நிலையில் வைத்து கொண்டிருப்பது, தியானம் செய்வது ஆச்சுங்களா. சாதாரண ஒரு மெடிடேஷன் நம்ம செய்யும் போதே நம்முடைய எண்ணங்கள் இயல்பாக மேல்நிலைக்கு வரும். மேல்நிலைக்கு வரும்போது முதலில் ஆக்டிவேட் ஆகிறது ஆக்கினி துரிய சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போது இங்கே நெத்தியில் புறுவுறுப்பு தன்மை வர்றது, சகஸ்ரத்தில் வர்றது எல்லாம் இயல்பாக நடக்கும். அப்போ வந்து இயல்பாக அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இந்த 2 சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா மற்ற 5 சக்கரங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். ஆகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 சக்கரம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயும் ஆக்னி சக்கரம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆக்டிவேட் ஆகும், இயல்பாக நடக்கும். ஏதாச்சும் ஒன்று நேச்சுரலாக, இப்போது ஒரு மரம் ஒரு செடி வந்து பூ பூக்குது அப்படின்னா அது இயல்பாக நடந்தால் அது நல்லது. நாமளே மொக்க பிரிச்சுட்டா அது அதனால் என்னாகும் தெரியுங்களா, அதில் ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா விந்து சக்தியை ப்ராப்பராக சேமிக்காமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த்தோடு இல்லாமல் நம்ம வந்து ஆக்னி துரியம்னு ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் ஆழ்ந்து தவமாட்டிகிட்டு இருக்கலாம், அடிக்கடி தலைவலி வரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஹீட் ஆயிரும், அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா வந்துடும். அந்த எனர்ஜியை தாங்குவதற்கு விந்து சக்தி அபரிமிதமாக இருக்கும்போது தான் அது இயல்பாக நடக்கும், தானாகவே பூ மலரும் ஆச்சுங்களா. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்மகிட்ட இருக்கிற உயிராற்றலை வீணாக்காமல் உயர்ந்த எண்ணங்களில் இருக்க வேண்டும், அப்போ எல்லாம் இயல்பாகுங்க. வாழ்க வளமுடன். சிவா சகோதரர் 7வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து மணி துரை சகோதரர் வந்து, அண்ணா 18 days வந்து பண்ணாமல் இருக்கேன், பட் எனக்கு விதைப்பை பெயின் இருக்குது, பட்டு பேட்ரூம் போகும்போது பாத்ரூம் போகும்போது விந்து வருது அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும், உணவு முறைகளை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, உணவை குறைச்சிக்குங்க, 2 வேளையை மாற்றிக்குங்க, இல்லைன்னா முடிஞ்ச வாட்டர் ஃபாஸ்டிங் கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, எல்லா முயற்சியும் நீங்கள் செஞ்சுட்டு நம்ம பல வழிமுறைகள் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவில் கூட, அது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா விந்து ஜெயம் பயிற்சியில் கலந்துக்குங்க. அது இனப்பெருக்க பாகங்களுக்கு பயிற்சிகளோடு வருவதனால இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளில் எளிமையாக குணமாயிரும். அப்புறம் நீங்கள் 48 நாள் கடந்துருங்க, 48 நாள் கடக்கும் போதே இந்த பிரச்சனைகள்லாம் நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்க வேண்டாம், இயல்பாக விடுங்க, தானாக சரியாயிரும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, குமரன் சகோதரர், நீங்கள் பள்ளிக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், இல்லை என்றால் என்னை போல் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து நம்ம போய் பள்ளிகளுக்கெல்லாம் நம்ம போய் விளக்கமெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா
நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் இருக்கணும். நான் ஒரு தனி மனிதன், ஒரு சாதாரண மனிதனுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க ரீதியிலும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டு ப்ளஸ் இதெல்லாம் புரிந்த தலைவர்கள் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியலைங்க. அப்படி ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக நம்ம பண்ணுவோம். அப்படி இல்லை என்றாலும் இது போன்ற சோசியல் மீடியாக்கள் மூலமாக, உங்களை போன்ற ஒரு அன்புமிக்க சகோதரர்கள் மூலமாக ஆபாச படமெல்லாம் மொபைலில் வரும்போது நம்ம பேசுகிற இத்தனை வீடியோக்களில் ஒன்று ரெண்டு மொபைலில் போயிடாதுங்களா? கண்டிப்பாக இளைஞர்கள் பார்க்கணும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இன்னும் வருங்காலத்தில் தமிழ் இளைஞர்கள் அனைவரும் தன்னுடைய உயிராற்றலின் அருமையை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு வெளியில் வருவாங்கன்னு முழு நம்பிக்கை இருக்குதுங்க. அதுவரை நம்மளும் ஓய்வு போகிறதெல்லாம் நிச்சயமாக போட்டுகிட்டே இருக்க போகிறோம், பார்ப்பங்க. நிச்சயமாக அரசாங்கங்கள் வந்து புரிஞ்சு கொண்டால், அதே பள்ளி கல்லூரிகளெல்லாம் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா, நம்மளை அழைத்தால் நிச்சயமாக நம்ம வந்து அதற்கான எல்லா விஷயங்களும் நம்ம செய்யலாம். அது வரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு தேவையான வீடியோஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணி போடலாம். அதே வந்து வீடியோஸாக கூட அவங்க காட்டிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாங்க. தொடர்ந்து எல்லாமே நிறைய வேலைகள் அதிகமாக இருக்குதுங்க. டு டூ லிஸ்ட்டில் எல்லாமே ஒன் பை ஒன்னாக செஞ்சுட்டே வரலாம். ரொம்ப நன்றி சகோதரரை, வாழ்க வளமுடன். ராஜி சகோதரர் மன உறுதியுடன் 27வது நாள் வந்துட்டுருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து விமல் கார்த்திக் வந்து எவ்வளோ வருஷம் சேர்த்து வைக்கணும் ப்ரோ, எப்போது சித்தியாகும், இது ஞானம் அடைவதற்கான வழியானு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சகோதரரை, ஞானமாக அடையிறதுக்கான வழியே நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி தான். எனர்ஜி அபரிமிதமாக ஆகிறத ஞானம் அடையிறதுக்கான வழி. எனர்ஜி வீக் ஆகிட்டே போகிறது வந்து மரணத்துக்கான வழி, புரிஞ்சுதுங்களா? நம்ம ஞானம் அப்படிங்கிறதே வந்து முக்தி அடைவது. முக்தினா வீக்னஸில் வராது, அபரிமிதமான வலிமையில் வர்றது. அப்போது அபரிமிதமான வலிமை வேணுன்னா நம்ம உயிராற்றலை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காப்பாற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த பாதை கிடைக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர். மெஜஸ்டிக் கார்த்திக் நைஸ் ப்ரோ சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். ஃப்ரெண்ட்ஸ் சகோதரர் அண்ணா காட் பிளஸ் யூ போட்டிருக்கீங்க, நன்றி சகோதரரை, வாழ்க வளமுடன். சார் ஐ ஆஸ்க்டு அபவுட் பால் பஸ்டிங் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க சகோதரரை, இதுக்கு நான் பதில் அழிச்சிட்டேன் மாவரிக் சகோதரரை, நேற்றைய கேள்வியிலேயே பதில் அழிச்சிட்டேன் நினைக்கிறேன், பாருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஜிட்டேஷ் ராஜு சகோதரர், எனக்கு 16 வயசு தான் ஆகுது, நான் விந்து ஜெயம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணலாங்க. 14 வயசுலேருந்து 12-13 ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஆகவே 16 வயசுலலாம் சூப்பராக நீங்கள் பண்ணலாங்க. பண்ணும்போது உண்மையிலேயே அபரிமிதமான எனர்ஜியோடு, உடல் வலுவோடு, மன வலிமையோடு, ஒரு நல்ல சக்தி, அதாவது உங்கள் ஐம்புலன்கள் மூலமாக உயிராற்றல் வீணாகிறதே குறையும். உணவு எடுத்துக்கொள்ள, உணவின் தேவையே எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கே மனசே மாறிக்கும் ஆச்சுங்களா. உடலுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை, எந்த எனர்ஜி தேவைப்படுது, எல்லாமே நமக்கு மன அளவிலும் உடல் அளவிலும் பல அளவில் மாற்றம் கிடைச்சிரும். அப்போது எந்த வயதில் இருக்கிறவங்களும் இந்த பயிற்சியெல்லாம் செய்யலாமுங்க. செய்யும்போது தான் முழுமையான பலன் அப்படிங்கிறது வந்து, விந்து சக்தி வீணாகாமல் திணிவடைஞ்சிட்டு இருக்கிறது நல்லா உணர முடியும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி காளிமுத்து சகோதரர், வணக்கம் நண்பரே, உங்களின் வீடியோ எல்லாம் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது, உங்கள் பொது சேவை தொடரட்டும், உங்கள் முகம் தேஜஸ் போல் உள்ளது, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் சகோதரர், ரொம்ப நன்றி சகோதரே, நன்றி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு சகோதரரே வணக்கம், வாழ்க வளமுடன். கடந்த 22 நாட்களாக செலிபஸி பயிற்சி செய்து வருகிறேன், நேற்று வேகம் தணித்தல் பயிற்சியை செய்து வருகிறேன், மேற்கொண்டு காந்த தவம் பயிற்சியை மேற்கொண்டுள்ளேன். உடலில் பவர் என்பது, வலிமை என்பது இல்லாதது போல் இருக்கிறது. விந்து சக்தி வீணாக்கும் போதும் இவ்வாறு தான் இருந்தது, அதற்கு என்ன காரணம் சகோதரரே, ஃப்ளாட்லைன் காரணம்னு கேட்டிருக்கீங்க, வாழ்க வளமுடன். சகோதரரை, ஆக்சுவலாக வந்து 22 நாள் நீங்கள் கடந்து வந்துட்டுருக்கீங்க. இதில் காந்த தவம், நம்ம கொடுக்குற பயிற்சிகளில் காந்த தவம் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி. அது என்ன பயிற்சின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். காந்த தவ பயிற்சி வந்து நம்முடைய ஜீவகாந்தத்தை வான்காந்தத்தோடு கலக்கிற பயிற்சி ஆச்சுங்களா. அது எனர்ஜி உள்வாங்கிறது இல்லை, எனர்ஜி வெளியில் அனுப்புறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம தானே வான்காந்தத்தோடு கலக்க வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முழுமையான வலிமை அடையும் போது, நல்ல ஃப்ளாட்லைன்லாம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இயல்பாக வந்து சேரும். அதை அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் டக்குன்னு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க, அது டக்குன்னு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அது உடனே இல்லைனாலும் 1-2 வாரங்களில். ஏன்னா அந்த காந்த ஆற்றல், ஜீவகாந்தம் வான்காந்தத்தோடு, பக்கத்தில் இருக்கிற காந்தம் இல்லைங்க, பிரபஞ்சம் அளவுக்கு இருக்கிற காந்தத்தோடு நம்ம ஜீவகாந்தத்தை கொண்டுட்டு போய் சேர்த்துறோம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கோள்களை எல்லாம் கடந்து, சூரியனை எல்லாம் கடந்து எங்கேயோ போய் நம்ம கலக்கிறோம் உச்சகட்ட பிரபஞ்சத்துக்கு. அப்போ அந்தளவுக்கு எனர்ஜி வேணும்ல.
ஸோ எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது செய்யுங்க, ஃப்ளாட் லைனில் இருக்கும்போது செய்ய வேண்டாம். அந்த பயிற்சியை மட்டும் குறிப்பிட்டு அந்த பயிற்சியை மட்டும் வாழ்க வளமுடன். அதுவும் வசிய தவத்தையும் கூட சேர்த்திக்கங்க. அதுவுமே எனர்ஜி அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து எனர்ஜி வெளியில் விடுவோம், அதுக்கப்புறம் தான் ஈர்க்கும். ஈர்க்கறதுக்கு டைம் எவ்வளோ எடுக்குங்கிறது தெரியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உங்களோட எனர்ஜியை பொறுத்து டைம் எடுத்துக்கும். அபரிமிதமான எனர்ஜியாக இருந்துச்சுன்னா போயிட்டு சீக்கிரம் வந்துடும், எனர்ஜி குறைவான எனர்ஜியை விட்டிங்கன்னா மெதுவாக தான் திரும்பி வரும். ஆகவே காந்த தவம், வசிய தவம் போன்ற பயிற்சிகள் எல்லாமே உடலில் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும்போது செய்யுங்க, வாழ்க வளமுடன். அது வந்து சகோதரர் வந்து ஒர்க் அவுட் இன் தமிழ் சகோதரர் வந்து 13வது நாள் வந்துட்டு இருக்கீங்க, வாழ்க வளமுடன். சகோதரர்களே, பெரும்பாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கேள்வி பதில் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஏதேனும் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலில் வந்து பார்த்துருக்கலாங்க, அதில் ஒரு 4-5 கேள்விகள் முக்கியமாக வந்திருக்கும், பார்த்துட்டு இன்றைய வீடியோவை முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்கீங்க, அண்ணா வணக்கம், 12 வருடங்கள் விந்து சக்தியை வீணடித்து விட்டேன். 28 வயது, நான் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறேன். எனக்கு 3 மாதங்களுக்கு முன்பு கொரோனா ரத்த பரிசோதனை செய்தார்கள், ஆனால் கொரோனா நெகட்டிவ் என்றுதான் முடிவு வந்தது. ஆனால் நிறைய நண்பர்களை வேலைக்கு அனுப்பிவிட்டார்கள், ஆனால் சில நண்பர்களை வேலைக்கு அனுப்பவில்லை, காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளது என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது நான் வேலைக்கு செல்ல முடியவில்லை. உங்கள் வீடியோ பார்த்த பிறகு கடந்த 62 நாட்களாக நோஃபேப் ஃபாலோ செய்கிறேன். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வாய்ப்புள்ளதா? கண்டிப்பாக அதிகமாகுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமாக அதிகமாகும், நீங்கள் உயிராற்றலை வீணாக்காமல் நீங்கள் உங்களுக்குள்ளே காப்பாற்றிட்டு இருக்கும்போது. ஆகவே சகோதரன், இதுக்கு நீண்ட விளக்கமெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அபரிமிதமாக நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிப்பதற்கு செலிபஸை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஆச்சுங்களா. அது எவ்வளவு எனர்ஜிங்க, ஒரு சொட்டு விந்து நீங்கள் வீணாக்கும் போது 40 முதல் 120 சொட்டு வரைக்கும் நம்முடைய பிளட்டே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம சித்த மருத்துவத்திலேருந்து ஆயுர்வேத மருத்துவம் வரை ஆச்சுங்களா. ஆகவே அதில் எவ்வளோ பிளட்டு வீணாச்சுன்னா எங்கே எதிர்ப்பு சக்தி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பிளட் அப்படிங்கிறது சிகப்பணுக்கள் ஆச்சுங்களா, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவாங்க, ரத்த வெள்ளை அணுக்கள்ன்ட்டு. ஆகவே சிகப்பணுவாகட்டும் வெள்ளை அணுவாகட்டும் எல்லா உயிரணுக்களும் சேர்ந்து தான் வீணாகுது விந்து சக்தி மூலமாக. ஆகவே தயவு செஞ்சு செலிபஸை ஃபாலோ பண்ணுங்கள். 62 நாள் கடந்து வந்துட்ருக்கீங்க, மன உறுதியோடு இருங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, பாதுகாப்பாக இருங்க, சேஃபாக இருங்க, வாழ்க வளமுடன். ரமிலா உமாபதி சகோதரர், வாழ்க வளமுடன் சகோதரர், ரொம்ப நன்றி, பயிற்சி மகத்தானதுன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்தது Q&A, குருஜி வணக்கம், இன்று 40வது நாள் செலிபஸை தொடர்ந்து பயணிச்சுட்டு வருகிறேன். எனக்கு இப்போது ஃப்ளாட் லைன் நிற்கும், கழுத்து வலி தலைவலி இருக்குது, பதில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே, இப்போ வந்து 40வது நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க, கழுத்து வலி தலைவலியெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சகோதரரே. கழுத்து வலி தலைவலி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போதுங்க, நான் ஒரு சின்ன ஒரு ரெமெடி சொல்லியிருந்தேன், கொஞ்சம் தைலத்தை எடுத்து உங்கள் முதுகு தண்டு முடிகிற இடத்துல வச்சுட்டு ஆழ்ந்து கண்ணை மூடி அங்கேயே கவனத்தை வச்சுட்டுருங்க. இயல்பாக உங்கள் தலையில் பாரம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிடக்கும் பொழுது, இல்லை எந்த வேலை செஞ்சாலும் அங்கேயே கவனத்தை வச்சுட்டு இருக்கும்போது பெரும்பாலும் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து தான் அதோட ரிசல்ட் தெரியும். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வணிக மருந்துகள் எதுவும் எடுத்துக்கொள்ளாமலேயே அந்த ரிசல்ட் வந்துடும். மேலும் வந்து நீங்கள் ஒரு வேளை உணவை கூட நீங்கள் தவிர்த்துக்கலாம், விரதம் கூட இருக்கலாம், அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெளியில் வரக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளாட் லைனில் இருக்கிறதுனால நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தியானம் பண்ணிங்கன்னா அபரிமிதமாக உயிராற்றல் வீணாகிறது தவிர்க்கப்படும், அது உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் போட்டிருக்கீங்க, டியர் பிரதர், இன்று என்னுடைய 25வது நாள், நான் காலை 5:30 மணி அளவில் கனவில் ஒரு பெண்ணுடன் இனப்பெருக்கம் வேலை செய்வது போல வந்து உயிராற்றல் வெளியேறிவிட்டது. அது லாக்டோஸ் திரவமா அல்லது விந்து சக்தியா என்று தெரியவில்லை. நான் 30 நாள் பிறகு விந்துஜயம் பயிற்சிகள் செய்யலாம் என்று இருந்தேன், தற்போது இப்படி ஆகிவிட்டது. இதற்கு எல்லாம் என்னுடைய எண்ணங்கள் தான் காரணம், தவறாகிவிட்டது. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் பிரதர்? விந்துஜயம் பயிற்சிகள் மேற்கொள்ளலாமா, இல்லை மறுபடியும் 20 நாட்கள் கழித்து தான் பயிற்சியில் செய்ய வேண்டுமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து நான் பலமுறை நான் இதை சொல்லியிருக்கேன், சில சகோதரர்கள் வந்து நான் 30 நாள் கழித்து விந்துஜயம் பயிற்சி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது, அந்த 30 நாள் நீங்கள் கடந்து வரையில் இந்த மாதிரி டிராபேக்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன், எப்படி நீங்கள் திரும்பவும் வந்து திரும்பவும் ஜீரோலேருந்து போயிட்டே இருக்கிறது? கப்பல் முழுசாக புறப்படுற வரைக்கும் காத்துட்டு இருக்கிற கப்பல் தலைவனால் கப்பலை எடுக்கவே முடியாது, இது இயல்பாக நடக்கிறது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நம்ம விந்துஜயம் பயிற்சியை வடிவமைச்சதே, விந்துஜயம் பயிற்சி நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு வந்து மனதை கட்டுப்படுத்துவது, மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, நம்முடைய எனர்ஜியெல்லாம் ஐம்புலன்கள் வழியாக பல்வேறு விதங்களில் வீணாகிற எனர்ஜி நமக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணுறது, நம்முடைய லட்சியங்களை நோக்கி எப்படி செல்வது, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் முத்திரை பதித்தல் எப்படி, எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, கவலை இல்லாமல் எப்படி இருக்கிறது, சந்தோஷம், பல்வேறு பயிற்சிகள் ஆச்சுங்களா.
லிமிட்டே இல்லை, அத்தனை பயிற்சிகளை கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் தான் விந்துஜயம் பயிற்சி செய்வீங்க. அப்போது நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வரையிலேயே 30 நாள் ஆயிரும். அப்போ விந்துஜயம் பயிற்சி செய்யும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே விந்துஜயம் பயிற்சி என்கிறது ஒரே ஒரு பயிற்சின்னு நினைக்க வேண்டாங்க. அனைத்து பயிற்சிகளையும் உள்ளடக்கியது தான் விந்துஜயம் பயிற்சியை நம்ம கொடுத்துருக்குறோம். ஆகவே அந்த 20 நாட்கள் நீங்கள் கடந்து வர்றதுக்கு எளிமையாகவும் இருக்கும் இந்த பயிற்சியில் சேரும் பொழுது. ஆகவே அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் திரும்பவும் மன உறுதியை 28 நாள் நீங்கள் கடந்திருக்கீங்க அப்படின்னா, 25 நாள் நீங்கள் கடந்திருக்கிறீங்கன்னா நிச்சயமாக 48 நாள் முடியும். அது பயிற்சி செஞ்சு தான் முடியும்ட்டு இல்லை, மன உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் முடியும். நீங்கள் முடிவு உங்களோட தான், நீங்கள் தான் எடுக்கணும். வாழ்க வளமுடன். ஆனால் வந்து மனம் தளர்ந்துடாதீங்க. செலிபஸியில் உறுதியாக இருக்கிறதுக்கு உறுதி எடுத்துக்கோங்க. கனவுல போச்சுன்னா பெரும்பாலும் அது லாக்டோஸ் திரவமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஆச்சுங்களா. அப்போ நீங்கள் 2-3 நாள் வந்து எனர்ஜி லெவலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உடம்புல. அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். வாழ்க வளமுடன். அப்படியே நீங்கள் 0-1 போகிறீங்க அப்படின்னாலும் stage 2 போட்டு கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருக்கும். வாழ்க வளமுடன். உங்களுக்கு திருப்தியான பதில் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் வந்து கேட்டிருக்கீங்க, நான் உங்கள் வீடியோ பார்க்குறேன், லாஸ்ட் 2 டேஸாக எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு. என்னுடைய ஆணுறு இனப்பெருக்க பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து மாறி இருக்குது, சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு போட்டிருக்கீங்க. சகோதரரை செலிபஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இனப்பெருக்க பாகங்கள் இயல்பாக உடலானது முக்கியத்துவம் கொடுத்து குணப்படுத்திவிடும். ஆகவே அதை பற்றி பெரிய கவலை கொள்ள வேண்டாங்க. இதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு எதில் ஃபாலோ பண்ணணுமோ அதில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக வெளியில் வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சகோதரர்களே, பெரும்பாலும் கேள்வி பதில்கள் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் பணிவான நன்றிகள்ங்க. தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். மேலும் ஏதேனும் கேள்வி இருந்துச்சுன்னா selibacyin@gmail.com ஒரு மெயில் போட்டுருங்க, இல்லைன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நிச்சயமாக நாளைய தினம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிடலாம்ங்க. நாளைய தினம் 22வது நாள் சேலஞ்சில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.